கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வரும். அண்ணாமலை படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்த நேரம், படம் கொடி கட்டி பறக்குது, சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த நேரத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு எங்களுடைய நண்பருடைய ஒரு குடும்ப கல்யாணம், அதுக்கு வந்து ஃப்ளைட்டில் நானும் போயிட்டுருக்கேன், என் கூட வந்து சாரி சிவாஜி சார் வந்துட்டுருக்காரு, அவரு கூட நானும் போயிட்டுருக்கேன். ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இருக்கும்போது நான் அவரை அப்படியெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உங்களை பற்றி தெரிய கேட்கவே வேண்டாமே, சொல்லவே வேண்டாமே. ஏர்போர்ட்டில் வந்து ஒரே க்ரௌடு, ஆயிரக்கணக்கில் க்ரௌடு. ஒரு இது நான் வர்றது பார்த்து சிவாஜி சார், சிவாஜி அப்பாவும் பின்னாலே கூடவே வந்துட்டுருக்கோம். என்ன தான் ரஜினி வாழ்க, தலைய வாழ்க அப்படின்னு கத்துட்டுருக்காரு, எனக்கு உடம்புல பாம்பெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய நடிகரை வச்சுட்டு என்னை வந்து எப்படி இருக்கும் ஒரு பார்த்தா அவர் சிரிக்கிறாரு என்னை பார்த்து. சிவாஜி சார் சிரிச்சு, என்னடா என்னடா நடுவுற, உன் காலண்டா உன் காலம், நல்லா விட நல்ல விட நல்ல படங்க கொடு, நம்ம காலத்தை நாமளும் நல்லா உழைச்சோம், நம்மளால முடிஞ்சது செஞ்சப்போ உன் காலண்டா வாடா அப்படின்னு அங்கே கை காட்டு, இங்கே கை காட்டு, இங்கே கை காட்டு, சில முதல்ல அவன் வண்டி கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி கொண்டு வந்து உட்காரு, நீ முதல்ல உட்காரு, உட்கார வச்சுட்டு நீ முதல்ல போ, அங்கே போ, அங்கே அங்கே பார்க்குறேன் நான் அப்படின்னு அனுப்பி விட்டார். என்ன ஒரு பக்குவம், என்ன வரும், அதாவது நடிப்பு மட்டும் இல்லை அந்த குணாதிசயங்கள், நடிப்பு புகழ் திஸ்திங் இருந்தால் மதிப்பாங்க, சாரி மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு இல்லை, உங்கள் மதிப்பு வேணும்னு சொன்ன உங்கள் குணாதிசயங்கள், நீ எப்படி நடந்துக்கிற, நீ என்ன பேசுகிற, நீ எப்படி வாழ்கிற, அதில் தான் மதிப்பு வருது. அதில் தான் பொன்மன செம்பல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் மனசில் எல்லார் மனதிலையும் வாழ்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் 100 ஆண்டானோ கூட எல்லார் மனதிலும் இருப்பாருன்னு சொன்னால், அவருடைய அந்த குணாதிசயங்கள் அதுதான் முக்கியம், அது நாம் வந்து கடைபிடிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குணாதிசயம்தான் ஒரு மனுஷனை வந்து மேலே கொண்டு, பணம் பெறவில்லை ஓ அதுக்கு வந்து இல்லை, மதிப்பு அதுதான் இம்பார்ட்டண்ட். அது கழிச்சோம் ரொம்ப வருஷம் கழித்து சேம் ஏர்போர்ட் கோயம்புத்தூர், வேறு சுவாமிஜி நான் பார்க்க போயிருக்கேன், போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்த மெசேஜ் வருது, அது நீங்கள் வந்துடாதீங்க வந்துடாதீங்க, சொன்ன பிறகு வாங்க அப்படின்னு. என்ன கேட்டால், இல்லை ஒரு நடிகர், நான் பேர் சொல்லி போடுவது, ஒரு நடிகர் வந்துட்டுருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சிவாஜி தாஸ் சொன்னது ஞாபகம் வந்தது, நேரம் காலம், இப்போ இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்திருக்கு. எஸ் அந்த மாதிரி காலம், காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம திறமை, நம்முடைய உழைப்பு, அதெல்லாம் வந்து செகண்டரி தான், அந்த காலம் வரும்போது தானாக மாறும், தானாக வேறு ஆளுங்களாக வருவாங்க.